சமீப காலமாக இந்திய சினிமாவில் தெலுங்கு சினிமாவோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாயிட்டு வருது. அதுலேயும் பாகுபலி திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இந்திய சினிமாவில் இருக்க முக்கியமான ஆள்லாம் தெலுங்கு சினிமா ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த சங்கராந்தி அன்னைக்கு தெலுங்கில் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சுங்க. ஒன்று அல்லு அர்ஜுன் நடிப்பில் ஆல வைகுண்ட பெரும்பலூர், இன்னொன்று மகேஷ் பாபு நடிப்பில் சரிலேறு நீக்கவர். இந்த ரெண்டு படங்களுமே தெலுங்கில் வந்து பெரிய ஹிட்டான திரைப்படங்கள். அதில் குறிப்பாக ஆல வைகுண்ட பெரும்பலூர் திரைப்படம் மெகா ஹிட் திரைப்படம். அல்லு அர்ஜுன் கெரியிலே வசூலை வாரி குவித்த திரைப்படங்கள் எத்தனையோ படங்கள் சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 270 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூலை வாரி குவித்த திரைப்படம். இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா ஹிந்தி மற்றும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்குறதுக்கு போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஹிந்தியில் இந்த படத்தை ரீமேக் பண்ணால் ஷாஹித் கபூர் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஷாஹித் கபூருக்கு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன திரைப்படம்னா கபீர் சிங் திரைப்படம். அவரோட கெரியர்லேயே 300 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவித்த படம். இந்த படம் ஒரு தெலுங்கு ரீமேக். தெலுங்கில் பெரிய லெவலில் ஹிட்டான அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தை தான் ஹிந்தியில் ஷாஹித் கபூரை வச்சு கபீர் சிங் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணாங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருந்த சமயத்தில் கபீர் சிங் அவருடைய மார்க்கெட் பெரிய லெவலில் எகிறி வச்சுது. அதனால ஆல வைகுண்ட பெரும்பலூர் திரைப்படத்தினுடைய ஹிந்தி ரீமேக்கில் அவர் நடிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்துட்டு இருக்காராம். இதுக்கு மத்தியில் இந்த படத்தை தமிழ்லையும் ரீமேக் பண்ணலான்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பட் தமிழில் அல்லு அர்ஜுன் கதாபாத்திரத்தில் யார் நடிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. பொதுவாகவே அல்லு அர்ஜுன் திரைப்படங்களில் அவருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். டான்ஸு, ஃபைட்டு, ரொமான்ஸு, காமெடினு சொல்லி எல்லா ஏரியாலையும் பட்டையை கலப்பவர் அல்லு அர்ஜுன். அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் சூட் ஆகிற மாதிரி தமிழ் நடிகர்கள் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுனுக்கு பெரிய ஹிட்டான தெலுங்கு படமான ஆர்யா திரைப்படத்தை தனுஷை வச்சு குட்டி அப்படிங்கிற பேரில் தமிழில் ரீமேக் பண்ணாங்க. ஆனால் தெலுங்கில் கிடைச்ச வெற்றி பார்த்திங்கன்னா தமிழில் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா தெலுங்கில் அல்லு அர்ஜுன் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு தமிழில் தனுஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. ஆல வைகுண்ட பெரும்பலூர் தமிழ் ரீமேக்கில் சிம்புவை நடிக்க வைக்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி சிம்பு ஒரு தெலுங்கு ரீமேக்கான தமிழ் படத்தில் நடித்தாருங்க. அதாவது வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிற திரைப்படம். ஆனால் அவர் கெரியிலே பெரிய ஃப்ளாப்பாக அந்த படம் அமைஞ்சது. அதனால அவரும் இந்த ரீமேக் படத்தில் நடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காராம். ஒருவேளை சிம்பு இந்த கதாபாத்திரத்தை வேணான்னு சொல்லிட்டா சிவகார்த்திகேயன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம்.